இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தோசை பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவை, எப்படி அரைக்கணுன்றத சொல்லித்தரேன். எப்படின்னா நீங்கள் அடை தோசைலாம் செய்வீங்கள்ல அதே மாதிரி தான். என்னென்னா இதில் தக்காளி போட்டு அரைக்கணும், அதெல்லாம் பருப்பு போட்டு அரைப்பீங்க, இதில் வந்து தக்காளி போட்டு அரைக்கணும். இப்போ வந்து நான் அரிசி காலையிலேயே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, 3 மணி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை களைஞ்சி எடுத்துட்டு இதை வந்து கழுவி நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அரைக்க போகிறேன். இப்போ வந்து நான் களைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து அரிசி களைஞ்சி கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். வெறும் இது ரேசன் அரிசி மட்டும்தான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்போ 2 பேருன்றனால 2 பேத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். எங்களுக்கு போதும். இது வந்து எப்படின்னா 2 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அதுக்கு வந்து 4 தக்காளி எடுத்திருக்கிறேன். அதோட கூட வந்து பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்குறேன். அப்புறம் 5 வரமிளகா, 2 பச்சை மிளகா. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணணும், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசி போட்டு கொஞ்சம் அரைப்பட்டதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளி போட்டு அரைக்கணும். அரைச்சி முடித்ததுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் தக்காளி 2 இது அரைச்சதுக்கப்புறம் இதை போட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே தக்காளி தோசை வந்து கல்லில் தான் அரைப்போம். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் இருக்குன்றனால கல்லில் அரைப்போம். இப்போ நான் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் காட்டு மாதிரி மாவு அரைச்சி முடித்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் மாவு. இதை வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நேரம் ஆக ஆக இறுக ஆரம்பிக்கும். நீங்கள் ஊற்றும் போது ஊற்றி பார்த்துட்டு உங்களுக்கு வரலன்ற போது கொஞ்சம் தண்ணி கூட கலந்துக்கலாம். கலந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும். சட்னி எதுவுமே தேவையில்லை, வெறும் தோசையாகவே நீங்கள் சாப்பிட்லாம். அரைச்சி கொஞ்சம் நேரத்துல கூட உப்பையே கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல இதாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த தக்காளி தோசை எல்லாத்துக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.